ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, எல்லாருடைய கண்களும் ரஃபாவின் மீது தான் பதிந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை மையப்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுவதும் அதிகமான நபர்களால் பகிரப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிப்போய் நிற்குது. ரஃபாவை கடந்து எகிப்தை நோக்கி இந்த பாலஸ்தீன மக்களை விரட்டி அடிப்பதற்கான பெரும் நோக்கத்தோடு களம் கண்டிருக்கிறது இஸ்ரேல். இது புரியாமல் 40 பேரை கொண்டுட்டாங்க, 20 பேரை வந்து அடுத்தடுத்து கொண்டுட்டாங்கன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இஸ்ரேல் ஏதோ ஒரு விஷயத்தை இந்த உலக மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஆனால் அழுது புலம்பக்கூடிய மக்களுடைய கூக்குரல் மட்டும்தான் இந்த உலகத்துக்கு கேட்கவே மாட்டேங்குது. என்ன நடக்குது ரஃபாவில்? அதை நோக்கி, அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் தான் ரஃபாவில் பயன்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன? இதெல்லாத்தையும் கடந்து நிக்கி ஹாலே அவங்க நேரடியாக இஸ்ரேலுக்கு போய் எழுதி இருக்கக்கூடிய வாசகங்கள் என்ன? இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அந்த விமானங்கள் பறக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துருப்பீங்க. இந்த விமானங்கள்ல இருந்து விழுந்த 200 பவுண்ட் இல்ல 2000 பவுண்ட் வெடிகுண்டுகள் தான் இந்த பாலஸ்தீன மக்களை கொன்று குவிச்சிருக்கு. தலை இல்லாத குழந்தையினுடைய உடலை தூக்கி கொண்டு திரியக்கூடிய யாரோ ஒரு நபர் அந்த தலையை தேடி திரிகிறாரா? இல்லை, பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்தை தேடி திரிகிறார்கள் அப்படிங்கிறது தான். குண்டுமலை பொழிந்து குருதி நதி பெருகி திண்டாடும் இந்த தேசத்தின் தேம்பலுக்கு தீர்வு உண்டா? இருண்டு கிடக்கும் பாலஸ்தீன வாசலுக்கு மீண்டும் ஒரு வைகரை பொழுது வந்து சேருமா? பூபால கனவுகளில் புதிய தேசம் புலர்ந்து எழுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் யார் விடை சொல்ல போகிறது? இவ்வளவு பெரிய F-35 ரக விமானங்கள், போர் விமானங்கள் இஸ்ரேல்கிட்டயா இருக்குது? இதை கொடுத்தது யார்? அமெரிக்கா தானே அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதற்கான பதிலும் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எஸ், அமெரிக்கா தான் கொடுத்தது அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாரும் அறிஞ்ச உண்மை தான். ஆனாலும் மற்ற நாடுகள்லாம் வாய் ஒத்தி மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா அப்படிங்கிற ஆளுமை. எட்டின்பர்க் அப்படின்னுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய லியானா டோ அப்படிங்கிற தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் கேபிள்களை கட் செஞ்சுருக்காங்க பாலஸ்தீனர்கள். எதுக்காக அப்படின்னா, இந்த இன்டர்நெட் கேபிள்களுடைய உதவியோடு தான் F-35 ரக விமானங்கள் ரஃபாவில் பயங்கரமாக குண்டு மழை பொழியுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. பட் இது ஒரு ஃபேக் நியூஸ். இன்னொரு பக்கம்தான் இந்த மாதிரியான கேபிளை கட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லை, இஸ்ரேலுடைய வேறு பகுதியில் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் பயன்படுத்தி தான் இங்கே ரஃபாவில் இஸ்ரேலியர்கள் ஐடிஎஃப் வீரர்கள் வந்து டைரெக்டாக மக்கள் மீது குண்டு மழை பொழிகிறாங்க அப்படிங்கிறது உலகம் அறிந்த உண்மையாக இருந்தாலும் அதை யாரும் ஒத்துக்கிறதுக்கும் மறுக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிட்டாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் அப்படின்னா, அவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள். What is the administration going to do, whether it was a tragic mistake or deliberate? Well, let's see what the investigation says. So you're going to wait for the Israelis to investigate? Let's see what the investigation comes up with. If we had done this, I think we would want the benefit of having the opportunity to investigate it and to figure out what happened. But it's not the same thing. We're giving them billions of dollars in weapons. We're giving them the kinds of capabilities they need to defend themselves. Maybe some people have forgotten what happened on the 7th of October, but we haven't. 1,200 Israelis, innocent Israelis, slaughtered, mutilated, raped, tortured. And they're living right next to that kind of threat. Still a viable threat in Rafah, by the way. If you think Hamas is just gone, they're not gone from Rafah or from Gaza. And if you think they've abandoned their genocidal intent towards the nation of Israel, think again, they haven't. So Israel has every right to not want to live next to that kind of threat. And yes, we're going to continue to provide them the capabilities to go after it. ஜான் கிர்பி, இந்த நபருடைய வீடியோவை இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள். அவர் பேசக்கூடிய விஷயங்கள், பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விகள் ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இன்னும் எத்தனை கருகிய உடல்களை பார்த்த பிறகு பைடன் வந்து இந்த போரை நிறுத்துவதற்கு அனுமதி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் கேள்வி. உடனே அதுக்கு ஜான் கிர்பி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப எளிமையான பதிலாக ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க. அவன் வீட்டில் இலவு விழுந்துச்சுன்னா தெரியும், இல்லை அவன் செத்து போனான்னா தான் அவனுக்கு புரியும். ஆனால் அவங்க பதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது எங்கேயோ இருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற நினப்பில் பேசுகிறாங்க. இயற்கை எல்லாத்த விட பெருசுடா, திருப்பி உங்களுக்கே அது வந்து அட்டாக்காக மாறும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு என்ன தெரியுமா அவர் பதில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறதையும் நான் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நாங்கள் அங்கே அப்படி ஒரு தாக்குதல் நடத்துகிறதா எங்களுக்கு தெரில. இவங்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க,
அக்டோபர் 7 அன்னைக்கு 1200 பேரை இவங்க கொலை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுறாங்க, அமெரிக்கா சொல்லுது. அப்போ நடந்ததே அது என்னது அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அப்படி நிப்பாட்டுறார். மறுபடியும் ஜான் கெர்பிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் கேள்விகள் கேட்குறாங்க, என்னையா நீ என்ன படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை சொல்லும்போது இட்ஸ் நாட் இன் அ ஜினோசைட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார், அமெரிக்காவும் நாங்கள் ஆயுதங்கள்லாம் கொடுத்து உதவுகிறோம், பட் எங்களுடைய ஆயுதங்கள் தான் இங்கே பயன்படுத்தப்பட்டதாங்கிறது எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். பென்டகனுடைய ஸ்போக் பர்சன் சப்ரினா சிங், இவங்க ஒரு லேடி, இவங்கள்ட்டையும் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் யாரும் நிரூபித்ததா எங்களுக்கு தெரியல. சப்போஸ் அப்படி நிரூபித்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பேசலாம், ஏன்னா நாங்கள் வந்து எய்டு பொருட்கள் கொடுக்கறது 300 பில்லியன் அளவிற்கான எய்டு பொருட்கள் காசாவுக்கு கொடுத்துருக்கோம், அதையும் வந்து இப்போ நிப்பாட்டலாமா என்னம்மா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எந்த வகையில் நீ எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் கொடுக்குறியோ நான் வந்து அடுத்து உணவுப் பொருட்கள் கொடுக்கறத நிப்பாட்டிடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறேன். நீ கொடுக்கலன்னா என்னடா, கொடுக்குறதுக்கு தான் 1000 பேர் இருக்காங்க, அதை தடுக்காமல் இருந்தீங்கனாலே போதுமாடா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் வந்து அங்கிருந்து சொல்லக்கூடிய விஷயங்களாக நம்மளுடைய காதுகளில் கேட்குது. இதற்கு அப்படியே இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இத்தாலியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு போராட்டம், இது ஒரு பெரிய ரயில் பாதையில் மக்கள் ஒன்றாக கூடி நின்று பாலஸ்தீன் அப்படிங்கிற ஒரு தனிநாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. பாரிஸ்லையும் இதே மாதிரியான போராட்டங்கள்லாம் நடக்குது. தொடர்ந்து வந்து இத்தாலி, ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள்லாம் இந்த பாலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டில் இது ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பெருத்த குரலோடு எடுப்புறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்பெயின், அதர்ந்த அயர்லாந்து, நார்வே உள்ளிட்ட நாடுகள்லாம் தங்கள் நாட்டு கொடியோடு சேர்த்து பாலஸ்தீன கொடிகளையும் சேர்த்து பறக்க விடுது. சுதந்திர பாலஸ்தீன் மலர வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். சவுதி அரேபியா கூட லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்கக்கூடிய ஆன்சர் அமெரிக்காவுக்கே சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், நீ பாலஸ்தீன் அப்படிங்கிற ஸ்டேட்டு வந்து இல்லை அப்படிங்கிறத நீ டிக்ளேர் பண்ணுறனா நான் உங்களோடு இருக்கக்கூடிய வணிக உறவுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவேன், இஸ்ரேலுக்குமான வணிக உறவு அப்படிங்கிறது நிறுத்தப்படும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. 2-state policy ஒன்று தான் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறத இங்கே மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதற்கான காரணம் என்னங்கிறத மக்கள் புரிஞ்சுப்பீங்கிறத நம்புகிறேன். முகமது முக்பர், இந்த நபர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், ஈரானுடைய முன்னாள் அதிபராக இருந்து மறைந்தவர் தான் ரைசி. அவருடைய மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள், முழுமையான அறிக்கைகள் இன்னமும் கிடைக்கப்படலை. ஒரு தோட்டாக்கள் தொலைத்ததாக கூட எந்த விதமான ஆதாரமும் கிடைக்கவில்லை அப்படின்னு ஈரானைச் சேர்ந்த அதிகாரிகளே சொல்லிய முதற்கட்ட அறிக்கையும் வெளியாயிருச்சு. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய பொறுப்பு அதிபராக இருக்கக்கூடிய இந்த முகமது முக்பர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்கார், நாங்கள் யாரையும் தாக்கும் திறன் படைத்தவர்களாக இப்போ இருக்கிறோம், கடந்த ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களால் சில தாக்குதல்களை நடத்த முடியாமல் இருந்தது, இப்போது யாரனாலும் தாக்குறதுக்கான அதிகாரமும் வல்லமை பெற்ற நபர்களாக நாங்கள் இருக்கிறோம், அதற்கு இறைவன் துணை நிற்கிறான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இது பாகிஸ்தான் அண்டு ஈராக் ரெண்டு பேருக்குமான எச்சரிக்கையாக கூட இருக்கலாம், அடுத்த கட்டமாக இது இஸ்ரேலுக்கான ஒரு முழு முதற் எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுது. கூடிய விரைவிலே ஈரான் தனது ருத்ர தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டும் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருக்காங்க மக்கள், ஈரானிய மக்கள். அது எந்த வகையில் சாத்தியமாக போகுது அப்படிங்கிறது அவங்க தாக்குதல் நடத்தும் போதோ இல்லை நடத்தாமல் இருக்கும்போதோ நிச்சயமாக அது எல்லா அப்டேட்டையும் மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. ஃபினிஷ் தம், இந்த வார்த்தை தான் இப்போது நெட்டில் ரொம்ப ஃபெமிலியராக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது. அமெரிக்கா லவ்ஸ் இஸ்ரேல், இந்த வார்த்தையை எழுதினவங்க யாருன்னா நிக்கி ஹாலே. இவங்க அமெரிக்காவில் அதிபர் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஒரு நபர். இவங்க ஒரு அமெரிக்கர், இவங்க இந்தியாவில் இருந்து பிறந்து வளர்ந்து அதுக்கு பிறகு அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க அப்படி இந்திய வம்சாவளின்னு சொல்கிறாங்க, பட் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய கருவறைகளில் இருக்கக்கூடிய நபர்களோடு அவங்களும் வந்து அந்த ஜீனா என்ன கனெக்ஷன் என்ன ஏதுன்னு தெரில, பட் அவங்க இப்போ நேரடியாக இஸ்ரேல் போயிருக்காங்க. அப்படி போனவங்க ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகளை எழுதி வச்சு பரபரப்பை எழுப்பிட்டுருக்காங்க. ஃபினிஷ்தம் யார, ஹமாஸை. ஸோ ஃபினிஷ்தம் அப்படிங்கிற வார்த்தை ஹமாஸ் மட்டுமல்ல பாலஸ்தீனியர்களையும் சேர்த்து தான் அவங்க குறிக்கிறாங்களா அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கேட்டால் தான் தெரியும். பட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் அமெரிக்கா லவ்ஸ் இஸ்ரேல் அப்படின்னு. ஸோ அமெரிக்கா எப்பயுமே இஸ்ரேல் மீது காதல் கொள்கிறது. காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் வாழக்கூடிய நிறையா பேர் இப்போ யூதர்களாக தான் இருக்காங்க.
ஸோ யூதர்களுடைய ஆட்சி அமெரிக்காவில் இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட அந்த இனம், அந்த ஜீன் தொடர்ந்து உலகத்தை இயக்க விரும்புகிறது அப்படிங்கிறது இப்போது நிக்கி ஹாலே எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து தெளிவாக தெரிகிறது. கூடிய விரைவில் இந்த ஏகாதிபத்தியத்துக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு செயல்கள் யாராவது ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக நியூஸாக வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நம்மளும் அதை பற்றி பேசலாம். டெல் சுல்தான் அப்படிங்கிற நகரத்தில் நடந்த அந்த தாக்குதல், அதில் 45 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு பிறகு அல் மவாசி அப்படிங்கிற அந்த இடத்துலையும் இப்போ 2 நாட்களுக்கு பிறகு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. முதல் தாக்குதல் நடந்தால் 2 நாட்களுக்கு பிறகு 2வது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் 20க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. உலகம் முழுவதும் கண்டன குரல்கள் இருந்தாலும் இதை பற்றி எந்த விதமான கவலையுமே அவங்களுக்கு கிடையாது. தொடர்ந்து ரஃபாவின் மீது தாக்குதல் நடத்தி அந்த மக்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பது இல்லை அப்புறப்படுத்துவது, இது மட்டும்தான் இஸ்ரேலுடைய குறிக்கோள். இதற்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸில் இருந்தோ இல்லை இஸ்லாமிக் ஸ்டேட்ஸில் இருந்தோ எந்த விதமான பெரிய அளவிலான எதிர்ப்பு குரல்களும் வராமல் இருப்பது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. உலகம் முழுவதும் 53க்கும் மேற்பட்ட நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் இந்த விடயத்தில் வந்து மௌனமாக இருப்பதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளையும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. Call me a call.